வணக்கம், வெல்கம் டு ஆதி டெய்லர். நான் உங்கள் ஆதி. இப்போ நம்ம இந்த வீடியோவில் ஒரு ப்ளவுஸ் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறது தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது வந்து பிகினர்ஸ்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏற்கனவே அதாவது குட்டையாக இருக்கிறவங்களுக்கு வந்து எப்படி ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத போகிறேன். அதாவது கழுத்து அகலமாக இருக்கவும் ரொம்ப அவங்க வந்து ஆள் வந்து குட்டையாக இருப்பாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து ப்ளவுஸ் எல்லாம் ரொம்ப சின்ன சைஸாக இருக்கும். அப்படிங்கும்போது அவங்களுக்கு எப்படி ஒரு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிற நிறைய பேர்த்து குழப்பமாக இருக்கும். பிகினர்ஸ்களாக இருக்கும்போது சைட் ஜாயின்ட் பண்ணும்போது அவங்களுக்கு ஏற்ற இறக்கங்கள்லாம் வருது, ஃப்ரண்ட் சைடே இவ்வளோ வருதுங்கும்போது பட்டியோட அதை நம்ம ஜாயின் பண்ணும்போது எப்படி அந்த கரெக்டாக அந்த சைட் ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க. இந்த வீடியோ வந்து ஏற்கனவே போடுறேன்னு சொல்லியிருந்தேன். இப்போ அவங்களுக்காண்டியாகவும் இந்த ஸ்டிச்சிங் வீடியோ வந்து நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வரும் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணுறதுக்கு எப்பயுமே முதல்ல எல்லாமே பட்டி ஸ்லீவு இதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம தைக்க ஆரம்பிக்கும்போது நமக்கு வேலை வந்து ஈஸியாக முடியும். முதல்ல ஸ்லீவு, அப்புறம் பட்டி, அப்புறம் பேக் சைடு, ஃப்ரண்ட் சைடு அப்படின்னு ஒவ்வொன்றா ஸ்டெப் ஸ்டெப்பாக நம்ம தைக்கும்போது நமக்கு வந்து ஒரு ஹாஃப் அன் அவர்லேயே ஒரு ப்ளவுஸ் வந்து சீக்கிரம் வந்து முடிஞ்சிடும். முதல்ல ஸ்லீவுக்கு வந்து கீழே ஒரு 4 இன்ச் உருட்டி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அது இன்னொரு மடி மடிக்கும்போது நமக்கு பட்டியாக அது நம்ம கெம்மிங் பண்ணும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஸ்லீவ் வந்து பட்டி கீழே மடிச்சு அடித்தாச்சு. நம்ம வசம் மாறாமல் கரெக்டாக வலது பக்கம் இடது பக்கம் பார்த்து அந்த ஃப்ரண்ட் சைடு வந்து அந்த கொதவை போட்டிருக்கோம்ல அந்த இடத்துல பார்த்து நம்ம தைக்கும்போது நமக்கு வசம் மாறாமல் கரெக்டாக அந்தந்த ஸ்லீவ் இடது பக்கம் வலது பக்கம் ஸ்லீவ் வந்து கரெக்டாக நமக்கு கிடைக்கும். அடுத்து பட்டி ரெடி பண்ணிடலாம். பட்டிக்கும் அதே மாதிரிக்கு தான் நம்ம என்ன செய்யணும், வசம் மாறிடாமல் கரெக்டாக அதாவது ஹூக் சைடு ரெண்டு சேமாக இருக்கணும், சைடு போகிறது ஒரே சேமாக இருக்கணும். இப்போ நம்ம ஸ்டிஃப்புக்காண்டி உள்ளே ஒரு மட்டும் இது ஏற்கனவே இது டபுள் கிளாத் இருக்குது, அந்த பட்டிலே டபுள் கிளாத் இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஸ்டிஃபாக வேணுங்கிறதுக்காண்டி ஒரு அதே மாதிரி ஒரு காட்டன் கிளாத்தை நான் உள்ளே வச்சு அது உள்புறமாக போகிற மாதிரிக்கு வச்சு நான் தைக்க போகிறேன். இப்போ பட்டியை ஏண்டா பிரித்து எடுத்துகிட்டு அது மேலே கரெக்டாக அந்த துணி வந்து உள்ளே போகிற மாதிரிக்கு வச்சு நம்ம ஸ்ட்ரைட்டாக அடிச்சுட்டு ரெண்டு பட்டியும் சேமாக கரெக்டாக நம்ம வசம் மாறாமல் கொடுத்தோம்னா அது வந்து கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு வசம் வந்து மாறாது. பேக்கும் ஃப்ரண்ட்டும் கரெக்டாக பார்த்து நம்ம எடுத்து வைக்கும்போது கரெக்டாக அமையும். கீழே அடித்து திருப்பிட்டு அப்படியேவும் கீழே ஒரு 4 இன்ச் இதுக்கு தையல் போட்டுட்டு மேலே வந்து சைடில் கதை மணிக்கு எல்லோரும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு சிசரை வச்சு ஒரே இதை நம்ம கட் பண்ணும்போது ரெண்டு பட்டியும் அளவு மாறாமல் கரெக்டாக ஒன்று போல் கிடைக்கும். அந்த கரெக்டாக அந்த ரவுண்டு வந்து கரெக்டாக கொடுக்கும்போது நம்ம இப்போ ஃப்ரண்ட் சைடு ஜாயின் பண்ணுவோம்ல அந்த முன்பக்கம் வந்து அந்த கிராஸ் பட்டி ஜாயின் பண்ணும்போது நமக்கு கரெக்டாக பெர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ பட்டி ரெடி ஆயிடுச்சு. அடுத்து வந்து நம்ம நெஞ்சு பட்டி இதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ மிச்ச கிளாத் வந்து நமக்கு இவ்வளோ இருக்குது. இப்போ அளவு ப்ளவுஸை வச்சு அந்த நெஞ்சு பட்டி வந்து எவ்வளோ ஹைட் வருது, அந்த ஊக் பீஸ் வந்து எவ்வளோ ஹைட் வருதுன்னு பார்த்துட்டு கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கிளாத் வந்து கரெக்டாக இருக்கும். மிச்சம் இருக்கிறத நம்ம கழுத்து பழத்தை கட் பண்ணிக்கலாம். அதை காட்டி ஒரு 1 இன்ச் எக்ஸ்ட்ரா நமக்கு அந்த ஊக் பட்டி எவ்வளோ இருக்கோ அளவு ப்ளவுஸில் அதை காட்டி 1 இன்ச் 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம அங்கே பட்டி வந்து கொஞ்சம் எக்ஸஸாக வச்சுருப்போம். அதில் 1.5 இன்ச் கிளாத் ஒன்று, 2.5 இன்ச் கிளாத் ஒன்று, ஒன்று ஊக் வைக்கிறதுக்கு, இன்னொன்று வி பீஸுக்கு. இந்த பீஸை வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. கரெக்டாக அதை காட்டி நம்ம 1 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்க மணக்கே தான் எடுத்திருக்கோம். இப்போ அடுத்து வந்து நம்ம எப்பயுமே என்ன செய்வோம், கழுத்து பாலத்துக்கு கிராஸ் பீஸ் கட் பண்ணுவோம். அதே மணிக்கு இதை கட் பண்ணி வச்சுட்டு அதை ஜாயின் பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு வேலை வந்து ஈஸியாக முடியும். இது துணி வந்து எக்ஸஸாக இருக்கிறதுனால நான் பாதியே வந்து கட் பண்ணி எடுத்துடுறேன். இப்போ இந்த கிளாத்தே நமக்கு போதுமானதாக இருக்கும் கிராஸ் பீஸுக்கு. அதை நமக்கு ஆள் வந்து குட்டையாக இருக்கும்போது உங்களுக்கு கழுத்து வந்து ரொம்ப வந்து அதாவது ரொம்ப ப்ராடாக வராது. கழுத்து அகலமாக இருந்தாலும் அவங்க குட்டையாக இருக்கிறதுனால சின்ன கழுத்தாக தான் வரும். அகலங்கிறது வேறு, கழுத்தோட நீளங்கிறது வேறு. மொத்த நீளம் பார்க்கும்போது கிளாத் வந்து கம்மியாக தேவைப்படும். அந்த கிளாத்தை கட் பண்ணி வச்சிட்டோம்னா அதே மணிக்கு வேறு ஏதாவது ஒரு பட்டி தைக்கும்போது உள்பக்கமாக கொடுக்குறதுக்கு அந்த கிளாத் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கிராஸ் பீஸு இப்போ ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி வச்சுட்டு கிராஸில் கட் பண்ணிவிட்டு அந்த முக்கோணமாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி விட்டுருங்க.
கட் பண்ணி விட்டுட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாக தையல் போட்டுக்கலாம். எல்லாத்தையுமே நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். அதாவது நல்ல பக்கம் ஒன்று போல் இருக்கிற மணிக்கு வச்சு வெளிப்பக்கம் வந்து தைக்கணும். நம்ம அந்த கெட்ட பக்கம் வந்து நம்ம தையல் போடணும். அப்போ தான் நமக்கு நல்ல பக்கம் வந்து ஒன்று போல் கிடைக்கும். அதே மணிக்கு ரெண்டு ரெண்டாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கத சேர்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்புறம் திரும்ப ரெண்டு ரெண்டாக ஜாயின் பண்ணியிருக்கத அதை திரும்ப ஒருக்கா அதை ஃபுல்லாக இணைக்கிற மணிக்கு எல்லாமே ஜாயின்ட் ஆகிற மணிக்கு நல்ல பக்கமும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நம்ம தைக்கும்போது நமக்கு நீளமான அந்த கழுத்து பாலம் வந்து நமக்கு கிடச்சிரும். கரெக்டாக எப்போயுமே வசம் பார்த்து எடுத்து வைங்க. நல்ல பக்கம் கெட்ட பக்கம் பார்த்து எடுத்து வைக்கணும். நல்ல பக்கமும் ஒன்று போல் இருக்கிற மாதிரிக்கு வச்சுட்டு தைங்க. இதெல்லாம் முதலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கும் போது டக்கு டக்குன்னு நமக்கு வேலை ஈஸியாக முடியும். ஒரு ப்ளவுஸ் வந்து நமக்கு ஹாஃப் அன் ஹவர் தான் ஆகும். லைனிங் ப்ளவுஸுங்கும் போது ஒன் ஹவர் ஆகும். கரெக்டாக எல்லாமே சேமாக இருக்கிற மாதிரிக்கு கிராஸ் பீஸெல்லாம் பார்த்து பார்த்து நம்ம எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ அந்த எக்ஸஸாக இருக்கிறத பூரா கட் பண்ணி விட்டுறலாம். கட் பண்ணிவிட்டு அந்த நூல் இலைகளெல்லாம் கட் பண்ணி விட்டுருங்க. நமக்கு வந்து கழுத்து பாலம் வந்து ரெடி ஆயிரும். கிராஸ் பீஸ் வந்து இப்போ நமக்கு அழகாக கிடச்சிருச்சு. நீங்கள் இந்த முக்கோணத்தை தைக்கினாலும் தைக்கலாம், இப்படி ஸ்ட்ரைட்டாக தைச்சாலும் நமக்கு நல்லதாக வரும். இது வந்து வேலை கொஞ்சம் ஈஸியாக முடியும். இப்போ அடுத்து வந்து ஃப்ரண்ட் சைடு நம்ம கரெக்டாக டாட் பிடிக்கிறத பார்க்கணும். டாட் பிடிக்கிறதுக்கு நல்ல பக்கம் இப்போ மேலாப்பில் இருக்குது. அதை நம்ம என்ன செய்கிறோம், வசம் மாறாமல் நம்ம எடுத்து விடணும். அதுக்கு மேலே டாட் ஒயரை வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ டாட் ஒயரை நம்ம ஏற்கனவே கட்டிங் பண்ணியிருக்கோம். அந்த இடத்துல கட் பண்ணி அந்த ஹைட்டை மட்டும் பார்த்துக்கலாம். 2.5 இன்ச் தேவைப்படுது. அப்படின்னா ஒரு தையலுக்காண்டி நம்ம அந்த இன்னும் கொஞ்சம் ஹைட்டு கூட்டுறதுக்காண்டி 2.5 இன்ச் வச்சுக்கலாம். வச்சுட்டு அதை மார்க் பண்ணிவிட்டு அதை ஒரு ஊசியால் நம்ம அந்த இடத்த மார்க் பண்ணிக்கிற போது நமக்கு அந்த இடம் வந்து மாறாமல் இருக்கும். சைட்லேயும் நம்ம ஆம்கோல் சைட்லேயும் வர்ற மார்க் பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு டாட் வந்து பிடிக்கும்போது கரெக்டாக அந்தந்த இடத்துல நம்ம டாட் பண்ணிக்கலாம். இப்போ ஊசியை வச்சு அந்த சென்டர் டாட்டுக்கு மட்டும் நான் பாயிண்ட் கொடுத்துக்கிறேன். இப்படி பாயிண்ட் கொடுத்துட்டு நம்ம இந்த டாட் பிடிக்கும்போது அது வந்து கரெக்டாக அந்த இடம் வந்து மாறாமல் கரெக்டாக கிடைக்கும் நமக்கு. இது அப்படியேவும் வசம் மாறாமல் ஒன்று போல் எடுக்கணும். கழுத்து வந்து கரெக்டாக ஒன்று போல் இருக்கிற மாதிரிக்கு பார்த்துக்கோங்க. இப்படி நீங்கள் எடுத்து நீங்கள் இதை அந்த சைடு மடிக்கணும், அதை அந்த சைடு மடிக்கணும். இப்படி நீங்கள் எப்படி மடிக்கும்போது உங்களுக்கு வந்து வசம் வந்து மாறாது. ஃப்ரண்ட் சைடு வந்து கரெக்டாக இப்படி நீங்கள் ஒவ்வொன்றும் ஸ்லீவ்னாலும் பட்டினாலும் இப்படி எடுத்து கரெக்டாக பார்த்து வசம் பார்த்து வைக்கும்போது உங்களுக்கு கிளாத் வந்து மாறாது. இடது பக்கம் வலது பக்கம்ங்கிற கன்ஃபியூஷன் வராமல் கரெக்டாக உங்களுக்கு வந்துடும். கரெக்டாக அந்த பாயிண்ட் நம்ம ஊசி குத்திருக்கோம் பார்த்தீங்களா, அது வரைக்கும் நம்ம டாட் பிடிச்சிக்கலாம். உங்களுக்கு சரியாக தெரியல, ஹைட்டு கம்மியாக இருக்குன்னா திரும்ப நம்ம ரெண்டு இதையும் போட்டு செக் பண்ணி பார்ப்போம். அப்போங்க கூட நம்ம அதை கொஞ்சம் தையல் வந்து நம்ம கம்மியாக பிடிச்சிருந்தோம்னா அதை நம்ம இன்னொரு கார் செக் பண்ணிவிட்டு தையல் பார்த்து போட்டுக்கலாம். இப்போ எப்பயுமே நான் தச்சு முடிச்சுட்டு ரெண்டு டாட் உயரமும் கரெக்டாக இருக்கான்னு நம்ம பார்ப்போம். அது மணிக்கு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு கொஞ்சம் முன்ன பின்ன இருந்துச்சுன்னா லைட்டாக கொஞ்சம் தையல் போட்டுக்கோங்க. கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதில் தையல் போட்டுக்கிறேன். இப்போ ரெண்டுமே நமக்கு கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள். கரெக்டாக ஒரே ஹைட் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ அடுத்து வந்து நம்ம ஊக் சைடு பிடிக்கிற டாட்டு. இந்த டாட்லேருந்து 1 இன்ச் கேப் இருக்கிற மணிக்கு கிராஸாக நம்ம பிடிப்போம். அதே மணிக்கு ஊக் சைடு இருக்க டாட்டை பிடிச்சிக்கலாம். ரெண்டு சைடு இப்போ ஒன்று போல் பிடிக்கும்போது நமக்கு சீக்கிரம் வந்து வேலை முடியும். கரெக்டாக கொஞ்சம் அடுத்தடுத்து நமக்கு தைக்கிறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எக்ஸஸாக இருக்க நூல்களை உடனே உடனே கட் பண்ணிடுங்க. அப்போ உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து கரெக்டாக கிடைக்கும். இப்போ இந்த ரெண்டு சைடு டாட்டுமே நம்ம தச்சு முடிச்சிட்டாலே போதும். தேர்ட் டாட்டுக்கு வந்து அதுவாகவே துணி தூக்கி கொடுக்க பாருங்கள். இந்த சைடு அதாவது ஆம்கோல் சைடு வர்ற டாட் வந்து கரெக்டாக அதுவாகவே நமக்கு கிடச்சிரும். இந்த ரெண்டு சைட்லேருந்து நம்ம கீழே துணியை போடும்போதேவும் அந்த மூணாவது டாட்டுக்கு வந்து அதுக்கு உண்டான கிளாத் வந்து தூக்கி இருக்கும். அதை கரெக்டாக பிடிச்சி நம்ம டாட் பிடிக்கும்போது தேர்ட் டாட் வந்து நமக்கு ஈஸியாக கிடச்சிரும். இது வந்து ரொம்ப ஷார்ப்பாக கொண்டு வராமல் எவ்வளோ கம்மியாக வேணுமோ அது மணிக்கு போட்டுக்கோங்க.
ரெண்டு சைடுமே நமக்கு அழகாக தெரியும். பாருங்கள் கரெக்டாக அந்த மெயின் டாட்லேருந்து பார்க்கும்போது நமக்கு அந்த கிளாத் வந்து தானாக மடித்து கொடுக்குது. இந்த கிராஸ் மட்டும் கரெக்டாக நம்ம வச்சு தைச்சி கொடுத்துட்டோம்னா கிராஸ் காண்டியே நிறையா பேர் நம்மக்கிட்டே ப்ளவுசஸ் வந்து தருவாங்க. கிராஸ் தான் மிக முக்கியம். இதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது அவங்களுக்கு இதில் வந்து ரெண்டு தையல் போட்டுக்கோங்க. ரெண்டு தையல் போட்டால் தான் கொஞ்சம் இது வந்து சீக்கிரம் பிரியாமல் இருக்கும். ஏன்னா இது ஆம்கோல் சைடு வர்றதுனால நமக்கு தை தூக்க வைக்க இருக்கும்போது தையல் வந்து பிரியாமல் இருக்கணும். அதனால் டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இந்த ஆம்கோல் சைடு வர்ற டாட்டுக்கு அந்த கரெக்டாக அந்த கார்னரில் மட்டும் கட் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது அதனுக்குள்ளே பிடிக்காமல் இருக்கும். இப்போ பாருங்கள் நமக்கு ரெண்டு பக்கமும் டாட்டு எவ்வளோ பெர்ஃபெக்டாக கிடச்சிருக்குன்னு. இப்படி நீட்டாக கிடச்சா அந்த கிராஸ் வந்து கரெக்டாக அமையும் உங்களுக்கு. அடுத்து பட்டி ஜாயின் பண்ணிக்கலாம். பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு கரெக்டாக ஃப்ரண்ட் சைடும் ஃப்ரண்ட் சைடும் ஒன்று போல் இருக்கிற மணிக்கு டிக் அடிச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து சைடு ஃப்ரண்ட்டுக்கும் வித்தியாசம் தெரியும். கரெக்டாக ஒன் சைடு வந்து மேலே வச்சு தைக்கிற மாதிரி இருக்கும், இன்னொன்று சைடு வந்து அதாவது மூணு பக்கம் வந்து ஃப்ரண்ட்லேருந்து ஜாயின்ட் ஆகி போகிற மாதிரி இருக்கும், இன்னொரு சைடு வந்து நம்ம சைட்லேருந்து அந்த நம்ம ஜாயின் பண்ணி ஃப்ரண்ட்டுக்கு வர்ற மாதிரி இருக்கும். பட்டி வந்து இப்படி எதிர் எதிர்ப்புறமாக தான் நம்ம ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். கரெக்டாக அந்த கார்னரில் வச்சு இந்த டாட்டை பார்த்துக்கோங்க. டாட் வந்து கரெக்டாக மடித்து கொடுக்கணும். நம்ம இப்படி நம்ம கோவாரமாக நம்ம அதை மடித்து கொடுத்தா தான் நல்லாயிருக்கும். அது கீழே படிஞ்சிருந்துச்சுன்னா நம்ம அந்த டாட்டு வந்து ஒரு பக்கம் இழுத்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அதனால் ரெண்டு பக்கம் டாட் பிடிக்கும் போது கரெக்டாக அந்த பெரிய டாட்டை வந்து கரெக்டாக அந்த கார்னரை மடித்து கொடுக்கும்போது அது கரெக்டாக உள்ளே போயிடும். தையலுக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் நல்லா அது ஃபினிஷிங் வந்து நமக்கு கரெக்டாக கிடைக்கும். நீங்கள் எவ்வளவு அரைஞ்சி கிளாத் விட்டுருக்கீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரிக்கு நல்ல ஷேப் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ அதே மாதிரிக்கு இன்னொன்று, இப்போ எப்பயுமே நம்ம என்ன செய்வோம், முதல்ல செக் பண்ணிக்கிடுவோம். செக் பண்ணி பார்த்துட்டோம்னா நமக்கு சைட் ஜாயின் பண்ணும்போது பெர்ஃபெக்டாக கிடைக்கும். இந்த இடம் வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கிடும் போது அதாவது கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி ஏற்றறக்க இருக்கா, எக்ஸ்ட்ரா இருந்தால் நம்ம என்ன கொஞ்சம் பிடிக்கணும், கம்மியாக இருந்தால் தையில் குறைக்கணும். இப்போ நமக்கு கரெக்டாக பெர்ஃபெக்டாக இருக்குது. நம்ம பட்டிக்கு விட்டுருக்க அளவுக்கும் நம்ம இப்போ தச்சு முடிச்சிருக்க அளவுக்கும் பாருங்கள் கரெக்டாக இருக்குது. அதே நம்ம பட்டியில் நல்லா கொஞ்சம் குழிவாக கட் பண்ணுறோம்ல, அப்படி கட் பண்ணும்போது தான் அந்த பட்டி கிராஸ் பீஸை ஜாயின் பண்ணும்போது ஸ்ட்ரெயிட் தையல் போடுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும், ஏத்தறக்கம் இல்லாமல். பாருங்கள் ஃபினிஷிங் இப்போயே பார்க்க நமக்கு எவ்வளோ பெர்ஃபெக்டாக அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். எங்கனங்கையும் நமக்கு ஏத்தறக்கம் இல்லை. இதே மாதிரிக்கு நம்ம எப்போயுமே செக் பண்ணிவிட்டு தைப்போம். இப்போ ஹூக் சைடு வந்து கரெக்டாக இருக்கா அந்த அளவை வச்சு மார்க் பண்ணி பாருங்கள் நமக்கு ஏத்தறக்க வருதா. இப்போ பாருங்கள் கரெக்டாக அந்த தையலுக்கும் நமக்கு அந்த கிளாத்து ஃப்ரண்ட் சைடு உள்ள கிளாத்து கரெக்டாக ஒன்று போல் இருக்குது. இந்த பட்டிக்கு கீழே கிளாத் வந்து இறங்கலை. இப்படி நம்ம ஃப்ரண்ட் சைடை செக் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஸ்லீவையும் முதலே நம்ம செக் பண்ணியிருக்கோம். இப்படி பார்த்து தைக்கும் போது அதில் வந்து ஸ்ட்ரைட்டாக தையல் போடும்போது நமக்கு சைட் ஜாயின் பண்ணுறது கரெக்டான முறையில் வந்து கிடைக்கும். இதே மாதிரிக்கேவும் நம்ம என்ன செய்வோம், இன்னொரு பக்கத்தையும் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ஜாயின் பண்ணி முடிக்கவும் நம்ம என்ன செய்யணும், ஹூக் சைடும் ரெண்டு பக்கமும் கரெக்டாக வருதான்னு செக் பண்ணிக்கணும். சைடும் செக் பண்ணணும். இப்போ அந்த ஹூக் பட்டி வந்து அதாவது ஏத்தறக்கம் இல்லாமல் வந்தால் தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் ஒரு நூல் அளவுக்கு வந்து லைட்டாக வந்து வித்தியாசம் தெரியுது. இந்த ஒரு பட்டி வந்து நான் கம்மியாக பிடிச்சிருக்கேன். அதையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு அந்த ஹூக்கு நம்ம வைக்கும்போது கரெக்டாக ரெண்டு பக்கமும் சேமாக வரும். இதெல்லாம் பார்த்து பார்த்து நம்ம கரெக்டாக ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு சைட் ஜாயின் பண்ணுறதோ இல்லை ஊக்கு பொட்டியோ ஏத்தறக்கம் இல்லாமல் கரெக்டாக கிடைக்கும். இப்போ ஒரு நூல் அளவு பிடிக்கவும் ரெண்டு பக்கம் சேமாக இருக்கா இதை செக் பண்ணிவிட்டு அதே மாதிரிக்கு நம்ம இந்த ப்ளவுஸ்லையும் இந்த சைடும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். இந்த சைடும் பாருங்கள் நமக்கு கரெக்டாக வருது. ஸ்ட்ரைட்டாக தையல் போடுறதுக்கு கரெக்டாக எந்த இது இறக்கம் இல்லாமல் பெர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ இதில் ஒரு அமுக்கு அடி போட்டுடலாம். செக் பண்ணிவிட்டு இப்படி தைக்கும்போது நமக்கு வந்து எந்த மிஸ்டேக்ஸும் வராமல் இந்த சைட் ஜாயிண்டிங் வந்து ஈஸியாக இருக்கும். மேலே ரெண்டு பக்கமே நம்ம என்ன செய்யணும், அந்த அமுக்கடி வந்து போடணும், பதிவு தையல்னு சொல்லுவோம். இது போட்டால் தான் நல்லா அது கொஞ்சம் படிஞ்சு கொடுக்கும். துணி வந்து எங்கேயும் தூக்கிட்டு இருக்கோம். ஃபினிஷிங் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ப்ளவுஸ் வந்து ஃபினிஷிங் ஒர்க்கு தான் மிக முக்கியம். பார்க்க நீட்டாக இருந்துச்சுன்னா நமக்கு நிறையா கஸ்டமர்ஸ் வருவாங்க. இப்போ எக்ஸஸாக இருக்கிறத சைடில் நான் கட் பண்ணி விட்டுறேன். இப்போ ஹூக் சைடு வந்து நம்ம லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும்.
கீழே வந்து அந்த ஊக்கு கிட்ட வந்து நம்ம என்ன செய்யணும், கிராஸாக கட் பண்ணணும். நமக்கு மேலே ஜஸ்ட் அகலமாக இருக்கும், கீழே இடுப்பு பகுதி வந்து குறுகலாக இருக்கும். அதுக்காண்டி லைட்டாக கிராஸாக மேலெல்லாம் டச்சிங் வந்துடவே கூடாது, கரெக்டாக அந்த கீழே பட்டிக்கிட்ட மட்டும்தான் கிராஸாக கட் பண்ணி விடணும். லைட்டாக அந்த எக்ஸஸாக இருக்கிற கிளாத்தை மட்டும், அப்போ தான் நமக்கு ஊக் பீஸ் வந்து அடித்து திருப்பும் போது கரெக்டாக கிடைக்கும். அந்த ஊக் பீஸ் வந்து பெண்ட் இல்லாமல் இப்போ 1.5 இன்ச் கிளாத்து ஒன் சைடு, அந்த 2.5 இன்ச் கிளாத்து அதாவது நம்ம கைக்கு வலது பக்கம் உள்ள பீஸில் வந்து கிராஸ் பீஸில் வந்து நம்ம என்ன செய்கிறோம், ஊக் பட்டி வைக்கிறோம். அதே மாதிரிக்கு சைடு வந்து வி பீஸ் வைக்கிறோம், இன்னொரு கிளாத்தில் வி பீஸ் வச்சு ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறோம். இந்த வீடியோ கூட நான் போட்டிருக்கேன், வி பீஸ் எப்படி வைக்கிறதுங்கிறத ஷார்ட் வீடியோ மணிக்கு போட்டிருக்கேன், அதை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கொடுத்துட்டேன். வி பீஸ் வந்து மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக பட்டிக்கிட்ட ஒன்று, அந்த ஹூக்கு டாட்டுக்கிட்ட ஒன்று, கரெக்டாக மேலே கார்னரில் ஒன்று, கீழே கார்னர், அது சென்டரில் ஒன்று வரும்போது கரெக்டாக நமக்கு 5 ஹூக் வந்து கரெக்டாக வரும். அந்த எக்ஸஸாக இருக்க கிளாத்து நூலெல்லாம் நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணுறதுக்கு முதல்ல லைட்டாக இது ஒரு நூலளவுக்கு இழுத்து விட்டுக்கோங்க. ஹூக் பீஸை வச்சு நம்ம மேலே செக் பண்ணும்போது வித்தியாசம் இருக்கான்னு தெரியும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும், வீ தைக்கும்போது நமக்கு ஒவ்வொரு மிஷினை பொறுத்து வந்து அந்த தையல் வந்து ரொம்ப வந்து சுருங்கி தெரியும், ரொம்ப இழுத்துறக்கூடாது, கிளாத்து வந்து இதாயிரும். நம்ம என்ன செய்யணும், லைட்டாக ஒரு நூல் அளவுக்கு இழுத்து விட்டு பார்க்கும்போது அந்த ரெண்டு பக்கமும் சேமாக இருக்கும், வித்தியாசம் இல்லாமல் கரெக்டாக கிடைக்கும். ஒரு நூல் அளவுக்கு தான் இழுத்துடணும், ரொம்ப இழுக்கக்கூடாது, லைட்டாக தையலை மட்டும் உடச்சி விடுற மாதிரிக்கு இருக்கும். ஒரு மிஷினை பொறுத்து இருக்கும், ஒவ்வொரு மிஷினில் கரெக்டாக இருக்கும். லேசாக ஒரு நூல் அளவுக்கு இழுத்து விடணும், ரொம்ப இழுத்துறக்கூடாது, பார்த்துக்கோங்க. அதை இப்போ ரெண்டு பக்கம் நம்ம கரெக்டாக இருக்குது, எக்ஸஸாக இருக்க அந்த நூலெல்லாம் கட் பண்ணி விட்டிங்கன்னா ஃபினிஷிங் வந்து கரெக்டாக ஆயிரும். இப்போ ஃப்ரண்ட் சைடு ரெடி ஆயிடுச்சு. இப்போ பேக் சைடுக்கு கீழே பட்டியை நம்ம அடித்து அதாவது மடித்து அப்படியே தைச்சிடலாம். இது வந்து அடித்து திருப்புறதில்ல, லைனிங் கிளாத்துனா நம்ம அடித்து திருப்புவோம். இது வந்து 1.5 இன்ச் கிளாத்துங்கிறதுனால 1/2 இன்ச்சையும் மடித்து அடுத்து ஒரு 1 இன்ச்சையும் மடித்து தைச்சிடலாம். இப்போ டாட் பிடிக்கணும், டாட் பிடிக்கிறதுக்கு கரெக்டாக அந்த ஷோல்டருக்கு சென்டர் பாகமாக எடுத்து டாட் ஒரு 4 இன்ச் ஹைட் இருக்கிற மாதிரிக்கு பிடிச்சிக்கோங்க. 1/2 இன்ச் போதுமானது, 1/2 இன்ச்சில் ஸ்டார்ட் பண்ணி மேலே போகும்போது ஒரு பாயிண்ட்டில் இருக்கிற மாதிரிக்கு கிராஸாக கொண்டு போயிருங்க, ஷார்ப்பாக. இப்போ தான் முதுகில் வந்து லைட்டாக துணி வந்து தூக்காமல் நல்ல சமமாக இருக்கும். இப்போ டாட் வந்து ரெண்டு பக்கம் ஒன்று போல் வர்ற மணிக்கு ஒரு அந்த நம்ம ஃபஸ்ட்டு பிடிச்ச டாட்டை இன்னொரு சைடு எடுத்து வச்சு அந்த சைடு வந்து ஒன்று போல் இருக்கான்னு பார்த்துட்டு தைக்கும்போது டாட் வந்து கரெக்டாக ரெண்டு பக்கமும் ஒன்று போல் இருக்கும். இல்லை நீங்கள் டேப்பில் மார்க் பண்ணிவிட்டு தைக்கினாலும் சரி தான், இது வந்து கொஞ்சம் ஈஸியாக முடியும். இப்போதைக்கு டேப்பை தேடாமல் தச்சிக்கிட்டு இருக்கும்போது கிளாத்தை மடித்து பார்க்கும்போது ஈஸியாக முடிஞ்சிடும். இப்போ ரெண்டு பக்கமும் டாட் வந்து நமக்கு அழகாக பிடிச்சி வச்சு துணி வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ அளவு ப்ளவுஸை வச்சு நம்ம என்ன செய்யணும், எல்லா அளவுகளையும் மார்க் பண்ணிக்கணும். அளவு ப்ளவுஸ் கரெக்டாக இருக்குங்கும்போது நம்ம அதை செக் பண்ணி தைக்கும்போது அந்த ப்ளவுஸில் இருக்கிற அளவே அப்படியே நமக்கு கிடச்சிரும். இப்போ கரெக்டாக முதல்ல இடுப்பு பாகத்தை அளந்துக்கலாம். இடுப்பு பாகத்தை அளந்துட்டு நம்ம கரெக்டாக இருக்கான்னு முதல்ல பார்த்துட்டு அதில் நம்ம எந்த இடத்துல தையல் வருதோ அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. தையல் வர்ற இடத்துல நம்ம மார்க் பண்ணிக்கணும். இந்த சைடு உள்பக்கம் வெளிப்பக்கம் எல்லா சைடும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம பேக் சைடுக்கு மார்க் பண்ணுறோம். அதே மாதிரிக்கு ஃப்ரண்ட் சைடில் வந்து ஹூக் பீஸு கரெக்டாக இருக்கான்னு ஹூக் பீஸு அந்த வி பீஸு ரெண்டையுமே கரெக்டாக அந்தந்த கிளாத் எடுத்துக்கோங்க. வி பீஸ்னால் கரெக்டாக அந்த வி பீஸ் எடுத்துக்கோங்க. அதே மாதிரிக்கு முன்பக்கம் பின்பக்கம் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து கொக்கி பீஸு, அந்தந்த கிளாத்தை வச்சு நம்ம மார்க் பண்ணும்போது தான் கரெக்டாக அமையும். நம்ம கொக்கி பீஸில் வி பீஸை இப்படி மாற்றி வச்சிட்டோம்னா அது கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் ஆயிரும். கரெக்டாக ஹூக் பீஸ் எடுத்துக்கோங்க. வி பீஸுக்கு வி பீஸ் எடுத்து நம்ம மார்க் பண்ணும்போது இந்த அளவு ப்ளவுஸில் இருக்கிறபடியே கரெக்டாக வந்துடும். இப்போ நம்ம எல்லா அளவுகளையும் மார்க் பண்ணியாச்சு. அடுத்து ஷோல்டர் ஜாயின் பண்ணணும். நல்ல பக்கமும் ஒன்று போல் இருக்கணும். ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது கெட்ட பக்கமும் அதாவது மேல் வாக்கில் ஒன்று அடியில் இருக்கணும். கரெக்டாக ஒரு 1/2 இன்ச் கணத்துக்கு ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த ஊக் பீஸு கரெக்டாக சென்டரில் வர்ற மாதிரிக்கு பார்த்துக்கோங்க, அது வந்து சைடில் போயிடக்கூடாது. ஒரு சில பிகினர்ஸுகளுக்கு வந்து இது கொஞ்சம் ஆரம்பத்தில் கொஞ்சம் டவுட்டாக இருக்கும். எடுக்கும் போது எடுப்பாங்க, ஆனால் தைக்கும் போது பார்க்காம அடிச்சிட்டாங்கன்னா அப்புறம் பிரிக்கிற வேலையாயிரும். ஷோல்டருக்கு டபுள் ஸ்டிச்சு போடணும், அப்போ தான் நல்லா கொஞ்சம் தையல் பிரியாமல் பெர்ஃபெக்டாக இருக்கும்.
இப்போ கரெக்டாக எடுத்து விட்டுட்டு அடுத்து கழுத்து பாகம். எங்கே நீ கிளாத் வந்து முன்ன பின்ன இருக்கான்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஷோல்டரில் லைட்டாக வந்து கொஞ்சம் வெளியில் தள்ளி வருது பேக் சைடு, அங்கே மட்டும் லைட்டாக கிராஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம கிராஸ் பீஸ் போட்டு கட் பண்ணுறதுனால லைட்டாக இருந்தால் ஒரு நூல் அளவுக்கு டிஃப்ரெண்ட் வரும், அது அந்த இடத்துல லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப கீழே வரைக்கும் போகாமல் கரெக்டாக ஒரு ஒரு 1.5 இன்ச் கணத்துக்கு கட் பண்ணி விட்டுக்கலாம். கிராஸ் பீஸ் எடுத்துக்கோங்க. கிராஸ் பீஸ் எடுத்துகிட்டு லைட்டாக லேஸாக இழுத்துக்கோங்க, ரொம்ப இழுக்கக்கூடாது. லைட்டாக ஒரு நூல் அளவுக்கு இழுத்து விட்டுட்டு நம்ம அந்த கிராஸ் வைக்கும்போது கரெக்டாக வந்து அந்த கழுத்துக்கு வந்து திருப்பி கொடுக்கும். நம்ம கரெக்டாக ஃப்ரண்ட்டில் ஜாயின் பண்ணுறதுனால அது சேமாக இருக்கிற மாணிக்கு கட் பண்ணி விட்டுட்டு ஒரு 1/4 இன்ச் கணத்துக்கு தைக்க ஆரம்பிங்க. 1/4 இன்ச் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அதே லெவலில் வந்து கடைசி வரைக்கும் இருக்கிற மாணிக்கு பார்த்துக்கோங்க. இப்போ லைட்டாக அந்த கழுத்து நம்ம எவ்வளோ தச்சு விட்ருக்கோமோ அதை லைட்டாக மட்டும்தான் டச் பண்ணி விடணும். லைட்டாக சிசர் கட் போட்டு விட்டோம்னா நமக்கு அந்த கழுத்து பாகம் வந்து கரெக்டாக கொடுக்கும், எந்த இடத்துலையும் வந்து லூஸ் விழுகாமல் நம்ம கழுத்து வந்து ஃப்ரீசிங் வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம என்ன அளவுக்கு துணி மடிச்சிருக்கோமோ அந்த அளவுக்கு வந்து இந்த கிளாத்தை வந்து நம்ம மடித்து கொடுக்கணும். அப்போ தான் எம்பிங் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும், எம்பிங் பார்க்கவும் நல்லா அழகாக இருக்கும். இவ்வளவு கணம் இருந்தாலே போதும், எம்பிங் வந்து நமக்கு கரெக்டாக பெர்ஃபெக்டாக இருக்கும். எப்படி ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ கடைசி வரைக்கும் அதே இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கீழே அடிப்பக்கம் துணியை நல்லா எடுத்து விட்டுட்டு அது வந்து இந்த நம்ம மடித்து விடுறதுக்குள்ளே போயிடணும். அப்போ தான் நமக்கு கழுத்து வந்து ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்கும். நீங்கள் அதை கீழே இருக்கிற மாணிக்கு தச்சிட்டிங்கன்னா இதாயிரும் பாருங்கள், கரெக்டாக நமக்கு எவ்வளோ பார்க்கவே ஃபினிஷிங் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இப்போ எக்ஸஸாக இருக்க கிளாத்தை வந்து நம்ம கட் பண்ணி விடணும். லைட்டாக கொஞ்சம் வெளியில் நீட்டிகிட்டு இருக்கு பாருங்கள், அதை லைட்டாக தட்டி விட்டுறலாம். இப்படி நீங்கள் கையில் பிடிச்சிட்டு கட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கீழே எதுக்கு ஒருக்கா கவனமாக பார்த்து கட் பண்ணுங்கள். அடிக்கலாத்தை கட் பண்ணிட்டோம்னா அப்புறம் ப்ளவுஸ் வந்து வேஸ்ட் ஆயிரும். இது கொஞ்சம் பார்த்து கவனமாக கட் பண்ணணும். எல்லாமே நம்ம கட் பண்ணியாச்சு. இதை நீங்கள் நான் இதை வந்து எம்பிங் தான் பண்ண போகிறேன். இப்படியே மடித்து விட்டுட்டு நல்லா ஊசி நூலை வச்சு நம்ம எம்பிங் பண்ணிக்கலாம். ஏற்கனவே எம்பிங் பண்ணுறது எப்படின்னு போட்டிருக்கேன். இப்படி எம்பிங் பண்ணும்போது ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இல்லை நீங்கள் தையல் போடணுனாலும் தையல் போட்டுக்கலாம். இவங்க வந்து எம்பிங் தான் கேட்டிருக்காங்க, அதனால் எம்பிங் பண்ண போகிறேன். இப்போ ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறது. ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கு கரெக்டாக ஃப்ரண்ட் சைடு எடுத்தீங்கன்னா அதே மாதிரி ஸ்லீவ்லேயும் ஃப்ரண்ட் சைடு இருக்கிற மாதிரி எடுத்துக்கணும். நம்ம ஃப்ரண்ட் சைடுக்கு தான் அந்த மார்க்கிங் பண்ணியிருக்கோம், அது அந்த லைட்டாக நம்ம அங்கனுக்குள்ளே அந்த கட்டிங் போட்டுக்கிறது வந்து இது நம்ம வந்து ஃப்ரண்ட் சைடு ஸ்லீவு அப்படிங்கிறதுக்காண்டி. சென்டரை கரெக்டாக வச்சுட்டு ஷோல்டர் கரெக்டாக சென்டரும் இந்த ஸ்லீவோட சென்டரும் கரெக்டாக இருக்க செக் பண்ணிவிட்டு நம்ம இப்படி அளந்து கரெக்டாக வைக்கும்போது ஸ்லீவ் வந்து கரெக்டாக அந்தந்த இடத்துல சீட் ஆகும். அப்போ தான் நமக்கு சைட் ஜாயின் பண்ணும்போது ஸ்லீவில் எந்த மிஸ்டேக்ஸும் வராது. நீங்கள் ஆரம்பத்தில் என்ன கணம் பிடிக்கிறீங்களோ அதே இதுக்கு கடைசி வரைக்கும் பிடிக்கணும். அடிபாகத்தை நல்ல ரவுண்ட் ஷேஃபாக கொடுத்துட்டு ஸ்லீவ் வந்து நல்லா கொஞ்சம் லூஸ் கொடுத்துக்கிட்டே தைக்கணும், ரொம்ப இழுத்துறக்கூடாது. ஸ்லீவை இழுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கையில் வந்து சுருக்கு சுருக்காக தெரியும். அடிபாகத்தை ரவுண்டிங் கொடுத்துட்டு ஸ்லீவை வந்து கரெக்டாக லூஸ் கொடுத்துக்கிட்டே வச்சு வச்சு பார்த்துட்டே வந்து தைக்கும்போது உங்களுக்கு அந்த ஸ்லீவ் வந்து கரெக்டாக பெர்ஃபெக்டாக இருக்கும். கையில் போட்டிருக்கும் போது பார்க்கவே அழகாக இருக்கும். செக் பண்ணிக்கிட்டே தேங்க அந்தந்த நம்ம மார்க்கிங் பண்ணுற இடத்துல அந்த ஸ்லீவ் வந்து கரெக்டாக சீட் ஆகணும். அந்த தையல்கிட்ட நமக்கு கரெக்டாக வருது பாருங்கள். ஸ்லீவ்லையும் அந்த பேக் சைடு கிளாத்லேயும் கரெக்டாக வந்து சீட் ஆகுது நம்ம மார்க்கிங் பண்ணது. இதில் டபுள் ஸ்டிச் போடணும் ஸ்லீவை பொறுத்த வரைக்கும். ஸ்லீவு, ஷோல்டர், அந்த ஆம்கோல் சைடு பிடிக்கிற டாட்டு இதுக்கெலாம் டபுள் ஸ்டிச்சு போட்டால் தான் அது வந்து கிளாத் வந்து நல்லா சீக்கிரம் கிளியாமல் நமக்கு லைஃப் லாங் வரும். ஒரு 6 மந்த்ஸ் ஆகுது நமக்கு ஒரு ப்ளவுஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இந்த இது எங்கனக்குள்ளே டேமேஜ் ஆகாமல். பாருங்கள் நமக்கு எந்த இடத்துல சுருக்கல் இல்லாமல் ஸ்லீவ் வந்து கரெக்டாக பெர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ இதே போல் இன்னொரு சைடும் நம்ம தச்சு எடுத்துக்கலாம்.
இந்த சைடு வந்து பேக் சைடு இருக்கிற மணிக்கு எடுத்துக்கணும். நம்ம என்ன சைடு எடுக்கிறோமோ அதை பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சைடும் நம்ம ஸ்லீவ் வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. ரெண்டு பக்கமுமே நமக்கு ஸ்லீவ் வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக கிடச்சிருக்கு. இந்த சென்டரை கரெக்டாக பிடிச்சிட்டு கீழே நம்ம இடுப்புக்கு மார்க் பண்ணியிருக்கோம் அளவு ப்ளவுஸ் முறைப்படி. இதே நம்ம டேப்பில் எடுத்தாலும் டேப்பில் எடுக்கும்போது அந்த மெஷர்மெண்ட் தகுந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணிட்டு தான் ஸ்டிச் பண்ணுவோம். இது ரெண்டும் கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு டைட் தையல் போட்டு ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் ஆம்கோல் சைடு ரெண்டு பக்க கிளாத்து ஒன்று போல் இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிக்கோங்க. அந்த பாயிண்ட் நம்ம கட்டிங் போட்டிருக்கோம்ல அந்த மார்க்கிங் வந்து கரெக்டாக முன்பக்கம் பின்பக்கம் கரெக்டாக சீட் ஆகுதான்னு பார்த்துட்டு ஷோல்டர் சென்டராக இருக்கான்னு பார்த்துட்டு அப்படியேவும் தையல் போட்டுகிட்டே வாங்க. நமக்கு ஒவ்வொருத்தவங்க உடம்பு அமைப்புக்கு தகுந்த மாதிரிக்கு கிராஸாக ஸ்ட்ரைட்டாக வரும். இது உங்கள் குட்டையாக இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். நல்லா கொஞ்சம் முன்பக்கம் வந்து லூஸ் விழுகாமல் கரெக்டாக தைக்கணும். ஸ்லீவை வந்து எடுத்து பார்த்து ஸ்லீவ் அளந்து மார்க்கிங் பண்ணனாலும் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் தச்சு முடிச்சுட்டு ஸ்லீவ்கிட்ட வரமோ மார்க் பண்ணாலும் சரி தான். ஆரம்பத்துலேயே மார்க் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக தையல் போடும்போது ஈஸியாக இருக்கும். ஆம்கோல் சைடு அந்த டாட்டு அந்த மார்க்கிங்கும் இந்த ஷோல்டர் சென்டரும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக தையல் போடணும். இது ஒரு செக் பண்ணிவிட்டு நம்ம ஒரு தையல் ஃபஸ்ட் தையல் போட்டோம்னா நமக்கு ஈஸியாக வந்து முடிஞ்சிடும். பிகினர்ஸுகளாக இருந்தீங்கன்னா இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. இப்படி மார்க் பண்ணிவிட்டு கூட நீங்கள் அதை தையல் போட ஆரம்பிக்கலாம். அந்த கோடு வரைஞ்சிருக்கிறது மேலேயே ஸ்ட்ரைட்டாக போட்டுகிட்டே வாங்க. ஆம்கோல் சைடு கரெக்டாக பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு ஸ்லீவ் முடிக்கும் போது டைட் தையல் போட்டு முடிச்சுருங்க. பாருங்கள் நமக்கு கரெக்டாக தையல் வந்திருக்கு. எந்த இது ஏற்ற இறக்கம் இல்லாமல் கரெக்டாக பெர்ஃபெக்டாக வந்திருக்கு. பக்கத்தில் ஒரு 1/2 இன்ச் கேப்பில் ஒரு தையல், அதுக்கடுத்து ஒரு தையல், எப்போவுமே 3 தையல் வந்து நம்ம போடுவோம். அது போட்டு கொடுத்துருங்க. இல்லை எக்ஸ்ட்ரா தையல் கேட்டாங்கனாலும் உங்களுடைய விருப்பம். இப்போ எக்ஸஸாக இருக்க கிளாத்தை கட் பண்ணி விட்டுருங்க. எக்ஸஸாக இருக்க நூலெல்லாம் உடனே கட் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து அந்த ஃபினிஷிங் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ப்ளவுஸ் வந்து பார்க்க எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு பாருங்கள். ரெண்டு பக்கமும் கரெக்டாக அந்த பாயிண்டில் வந்து நமக்கு சீட் ஆகிருக்கு. இப்போ எடுத்து பார்க்கலாம். கரெக்டாக அந்த ஸ்லீவ் வந்து சென்டர் எல்லாமே கரெக்டாக வந்திருக்கான்னு இங்கே ஆங்கோல் சைடு பார்த்தீங்கனாலே தெரியும். சைடு பாருங்கள், எந்த வித ஏற்ற இறக்கம் இல்லை. ஸ்லீவ் வந்து அப்படியே ரவுண்டாக நம்ம தச்ச மாணிக்கி இருக்குது. ஸ்லீவ் தனியாக உடம்பு தனியாக தச்ச மாணிக்கி அந்த ஷேப் பாருங்கள் எப்படி பெர்ஃபெக்டாக நமக்கு கிடச்சிருக்கு. நமக்கு இப்படி ப்ளவுஸ் வந்து ஒவ்வொன்றும் செக் பண்ணி தைக்கும் போது நமக்கு நீட்டாக இருக்கும். இதே மாணிக்கி இன்னொரு சைடும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஸ்லீவ் நம்ம ப்ளவுஸில் நம்ம என்ன அளவு தச்சுருக்கோமோ அதே ஸ்லீவ் எடுத்து இன்னொரு பக்கம் மார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்லீவுக்கு அளவு ப்ளவுஸ் வச்சுக்கோங்க. ஒரு ஸ்லீவ் தச்சு முடிச்சதுக்கப்புறம் அதே ஸ்லீவை எடுத்து இந்த பக்கம் வளர்ந்து வச்சுக்கோங்க. எங்க லைட்டாக கொஞ்சம் ஒரு நூல் டிஃப்ரெண்ட் வராமல் கரெக்டாக இந்த சைடு என்ன அளவோ அதே அளவே இந்த ஸ்லீவ்லேயும் கிடைக்கும். அதை மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த சைடு வந்து ஸ்லீவ்லேருந்து ஜாயின் பண்ணுற மாதிரிக்கு இருக்கும். கீழே கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அந்த சைடு நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணமோ அதே மணிக்கு தான் அந்த சைடும். ஒன் சைடு வந்து கீழேருந்து வரும், ஒன் சைடு வந்து ஸ்லீவ்லேருந்து கீழ்ப்பக்கமாக வரும். நீங்கள் மார்க் பண்ணனாலும் பண்ணிக்கோங்க, இல்லை ஸ்ட்ரைட்டாக போட்டுறீங்கனாலும் கரெக்டாக பார்த்து போட்டுக்கோங்க. அவ்வளவுதான், ப்ளவுஸ் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியாக புரிகிறபடி தான் சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எக்ஸஸாக இருக்க கிளாத்தை இப்போ நான் கட் பண்ணி விட்டுறேன். இப்போ நமக்கு ப்ளவுஸ் வந்து பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ப்ளவுஸ் வந்து எவ்வளோ பர்ஃபெக்டாக தைக்கிறதுங்கிறத பார்த்துருக்கோம். உங்களுக்கு இன்னொரு கொஞ்சம் டவுட் இருந்துச்சுன்னா அளவு ப்ளவுஸை வச்சு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எல்லா அளவும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு
அந்த ஃபுல் ஹைட் வந்து ஒன்று போல் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. லூஸ் கேட்டாங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு முதலே நம்ம மார்க் பண்ணுறோம்ல அந்த இடத்துல எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். லூஸ் கேட்கலனா இதே அளவு கரெக்டாக வர்ற மாதிரிக்கு பார்த்து நம்ம தைச்சிக்கலாம். இப்போ எடுத்து பார்த்துடலாம். இப்போ இதில் நீங்கள் இது ஊக்குக்கும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஊக்குக்கு மார்க் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். நம்ம அடுத்து ஸ்டிச் பண்ணுறது ஊக்கு மட்டும் நம்ம தனியாக வைக்கிறது தான். இப்போ உள்பக்கமாக அதை இருக்கும்போதேவும் நம்ம அந்த வி பீஸை கீழே போட்டு அதுக்கு மேலே அந்த கொக்கி பீஸ் சீட் ஆகிற மாதிரி போட்டு அந்த விக்கு நேர் நேராக நம்ம அந்த வி இடத்துலையே மார்க் பண்ணும்போது நமக்கு ஹூக் வந்து முன்ன பின்னே ஆகாமல் கரெக்டாக அந்தந்த இடத்துல சீட் ஆயிரும். இப்போ அந்த பட்டிக்கிட்ட ஒன்று, அந்த ஊக் பீஸ் கிட்ட ஒன்று, அதுதான் மெயின் ஊக் வர்றது. அது ரெண்டும் கரெக்டாக இருந்தால் நமக்கு ஸ்லீவ் பூட்டும், அதாவது அந்த ஃப்ரண்ட் சைடு பூட்டும்போது கப் ஷேப் வந்து பெர்ஃபெக்டாக எடுத்து காட்டும். இப்போ ஒரு ப்ளவுஸ் வந்து எல்லாம் கரெக்டாக நம்ம பெர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இது வந்து கழுத்தில் வந்து நான் எம்பிங் தான் பண்ண போகிறேன். இதை நான் மடித்து அந்த எம்பிங் பண்ணும்போது அந்த ஷோல்டர் வந்து கரெக்டான ஷேப் வந்து கிடச்சிரும். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டாட்டு கப் ஷேப்பு எல்லாம் நம்ம கையில் எடுத்து விடும்போது, ப்ரெஸ் பண்ணி எடுத்து விடும்போது எல்லாமே நமக்கு நீட்டாக கிடச்சிரும். ஒரு ப்ளவுஸ் வந்து சிம்பிளாக எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வேறு எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள், நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். தேங்க்யூ.